Hi friends, welcome to Joe's Kitchen. இன்னைக்கு நாம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரிய நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிக தேவைன்னா அதிகமா போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு நெய், அரை எலுமிச்சம்பழம், தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், நட்சத்திர பூவில் ஒரு இதழ், கல்பாசி ஒரு சின்ன துண்டு, ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது காஞ்ச பட்டாணி, அதனால் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணியாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற கர்நாடகா பொன்னி புழுங்கல் அரிசி தான். இதை கழுவி 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதை வடித்து வச்சுக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து 1 விரல் அளவு இஞ்சி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 பல் பூண்டு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 சின்ன துண்டு பிரியாணி இலை, இதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். வாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி வாணலியை வச்சு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்க எடுத்து வச்சிருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போக நல்லா வதங்கிச்சு. இப்ப நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஊற வச்சிருக்கிற பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட காய் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. வேகணும் தேவையில்லை. நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை மாதிரி வாணலியில் வதக்கிட்டு ஏன் செய்கிறோன்னா, ஒரு சமயம் நம்ம குக்கரில் செய்யும்போது வதக்கினோம்னா குக்கர் அடிபிடிச்சிரும். இதை மாதிரி வாணலியில் வதக்கிட்டு குக்கரில் பிரியாணி செஞ்சிங்கன்னா அடிபிடிக்காமல் நல்லா வரும். இப்போ ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரில் இந்த வதக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு நாங்கள் வந்து 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதனால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க.
எடுத்து வச்சுருக்க காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைப்போம். ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினாவை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் ஓரளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை புளிஞ்சு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு உப்பு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வடித்து வச்சுருக்க அரிசியை அதில் போட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் கொதிச்சோன்னே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிண்டி கிண்டிக்கிட்டு குக்கர் மூடி எடுத்து மூடி வச்சிடணும். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரு விசில் வரணும். இப்போ ஸ்டீம் வந்துருச்சு, வெயிட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, அடுப்பை சிம்மில் வச்சு 7 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் இறங்கினோடனே பிரியாணி எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ வெயிட் எடுத்துகிட்டு குக்கரை திறந்து பார்க்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால நம்ம வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கிளறி கிளறி பார்க்கலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய தயிர் பச்சடி வச்சுருக்குறோம். குழந்தைகளுக்கு காய்கறி கொடுத்தீங்கன்னா தனியாக சாப்பிட மாட்டாங்க. இதேமாதிரி எல்லா காய்கறிகளையும் போட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. ஏன்னா பிரியாணி பிடிக்காத பிள்ளைங்களே இல்லை. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக அந்த வெஜிடபிள் பிரியாணியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸு காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க பிள்ளைங்க. எல்லா காய்கறிகளையும் போட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுனால உடம்புக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான உணவு, பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு பவர் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.